அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அட்சய லக்ன பத்ததி ஜோதிடர் எஸ் நந்தகுமார், குருவாயூர், கேரளத்திலிருந்து. அட்சய லக்ன பத்ததி ஜோதிட முறையை உருவாக்கி நமக்கு அளித்த முனைவர் திரு பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ பாரம்பரிய ஜோதிடத்திலிருந்து முற்றிலும் மாறுபட்ட, பரிணாம வளர்ச்சி அடைந்த ஒரு ஜோதிடம் அட்சய லக்ன பத்ததி அப்படின்னு சொல்லலாம். மற்ற ஜாதக முறைக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஜாதக கட்டத்தை எடுத்து பார்த்த உடனே ஒரு 10 நிமிஷத்தில் அதிகபட்சம் நம்ம இந்த ஜாதகருக்கு என்ன பிரச்சனைக்காக இவர் வந்திருக்காரு, இவருக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறத துல்லியமாக சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த ஜாதக முறை இருக்குது. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஜாதக முறை, இந்த அட்சய லக்ன பத்ததி ஜோதிட முறையின்படி நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஜாதகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமணம் சார்ந்த கேள்விக்காக இந்த ஜாதகம் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாதகருக்கு இப்போ தற்போது வயது வந்து 33 ஆகிறது. ஒரு 2-3 வருடங்களாகவே வந்து பெண்ணு தேடிட்டு இருக்கோம், பெண்ணு கிடைக்கல, எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த ஜாதகருடைய கேள்வி. இவர் பிறந்த லக்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னி லக்னம். கன்னி லக்னத்திலிருந்து இந்த ஜாதகர் வளர வளர இவருடைய லக்னம், அதாவது அட்சய லக்னம்னு சொல்லக்கூடிய ALP லக்னம் இப்பொழுது மகரத்தில் இருக்கிறது. இப்போ மகரத்தில் பார்த்தீங்கன்னா உத்திராட நட்சத்திரம் அப்படிங்கிற நட்சத்திர புள்ளியில் இந்த ALP இருக்குது. அப்போ இவருக்கு திருமணம் சார்ந்த கேள்வி அப்படின்னா, இவருக்கு 7ஆம் இடத்தை பார்க்கணும், கலஸ்தரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 7ஆம் இடம். அப்போ இந்த 7ஆம் இடத்த அதிபதி சந்திர பகவான் ALP லக்னத்தில் இருக்க, அப்போ இன்றைக்கி போயிட்டு இருக்கக்கூடிய உத்திராடம் நட்சத்திரம் முடிஞ்சு திருவோணம் நட்சத்திரம் 1ஆம் பாதம் ஆரம்பிக்கும் பொழுது இந்த 7ஆம் இடத்து அதிபதி லக்னத்தில் இருப்பதாலும், இந்த உத்திராடம் நட்சத்திரம் 4ஆம் பாதம் முடிந்து திருவோணம் நட்சத்திரம் தொடங்கும் பொழுது திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ எப்படிப்பட்ட பெண் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜாதகர் ஜாதகருடைய லக்ன அதிபதி சனி பகவானும் அவருடைய 2ஆம் அதிபதியான சனி பகவான், இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா 12 இருப்பதால் வெளியூரில் இருக்கக்கூடிய பெண், இவர் வெளியூரில் போயிட்டு திருமணம் செய்யக்கூடிய சூழல் உண்டாகும். அதே போல் இந்த லக்னத்திற்கு செவ்வாய் 6ஆம் இடத்திலிருந்து 8ஆம் பார்வையாக லக்னத்தை பார்ப்பதால், செவ்வாய் அப்படின்னாவே மருத்துவம் சார்ந்த அல்லது இராணுவம் சார்ந்த இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த செக்யூரிட்டி சம்பந்தமான விஷயங்கள், இராணுவம் சம்பந்தமான விஷயங்கள், மருத்துவம் சார்ந்த விஷயங்கள், இதை செய்யக்கூடிய பெண் இவர்களுக்கு மனைவியாக அமைய வாய்ப்புள்ளது. அப்போது இந்த ஒரு ஜாதக கட்டத்தை பார்த்த உடனே ஒரு 10 நிமிடங்களில் அந்த ஜாதகருடைய நிலை, அவருடைய நிகழ்காலம், அவருடைய எதிர்காலம் எல்லா விஷயத்தையுமே ஒரு 10 நிமிடத்தில் நம்ம கணிக்க முடியும் அப்படின்னா, இது அட்சய லக்ன பத்ததி ஜோதிட முறையில் முடியும் அப்படின்னு சொல்லி இந்த வாய்ப்பை கொடுத்த திரு பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கும், இதை கண்டு கொண்டிருக்கும் நேயர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள்.